திருச்சியில் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். திருச்சியில் அங்கன்வாடி பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் நேற்றிலிருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கோரிக்கை விளக்க உரையை மாவட்ட செயலாளர் சித்ரா வழங்கினார். பள்ளி கல்லூரிகளுக்கு வழங்குவது போல் அங்கன்வாடியில் பயிலும் 2 முதல் 6 வயது மாணவர்கள் நலன் கருதி மே மாதம் முழுவதும் விடுமுறை அளிக்க வேண்டும். எரிவாயு சிலிண்டருக்கான தொகையை பில்லில் உள்ளவாறு முழுமையாக 1205 வழங்க வேண்டும். 1993 பணிக்கு வந்த பணியாளர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும். 5 வருடம் பணி முடித்த மினி மைய ஊழியர்களுக்கு முதன்மை மைய ஊழியராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் மாவட்ட பொருளாளர் ராணி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், வட்டக்கலை நிர்வாகிகள், முன்னணி ஊழியர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த அரசு எங்களுக்கு இந்த கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாக்க நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம். இல்லை, கூப்பிட்டு அவங்க பேசல அப்படின்னா இந்த போராட்டம் தொடர்ந்து இரவு பகலாக தொடர்ந்து நடக்கும்னு இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.